அடுத்தபடியாக களை கட்டுப்பாடு கேட்டிருந்தாங்க, நல்ல ஒரு கேள்வி. நெல் பயிர் வைக்கிறவங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன், புஞ்ச பயிர் வைக்கிறவங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன். நம்ம நெல் திருவிழான்ற அரிசி திருவிழான்றதால நெல்லுக்கே ஃபஸ்ட்டு பேசுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பயிராக இருந்தாலும் களையாக இருந்தாலும் அது வளரக்கூடாதுன்னா மூணு வகையில் அதுக்கு தொந்தரவு கொடுக்கணும். அந்த மூணு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சூரிய வெளிச்சம், ரெண்டாவது காற்றோட்டம், மூணாவது தண்ணி. தண்ணி பாய்ச்சாமல் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல செடி பயிர் மரம் எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் அது ரகத்துக்கு தகுந்தபடி மாறிவிடும். ஆனால் நம்ம நஞ்சை பூமியாக இருக்குது மழை நாளில்னும் போது அது சாத்தியம் இல்லை. ஆனால் காற்றோட்டத்தை சூரிய வெளிச்சத்தை நேரடியாக பண்ண முடியலனாலும் மறைமுகமாக பண்ணலாம். அதுவும் இந்த தக்கு பூண்டு சனப்பையை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நெல்லுக்கு அது எந்த வகை பூமியாக இருந்தாலும் தக்க பூண்டு வச்சாலும் சனப்பை வச்சாலும் ஏக்கருக்கு 10 கிலோ விதை போதுமானதுங்க. 10 கிலோன்றது நீங்கள் 13 கிலோவாக போட்டுக்கிறீங்க. அந்த 13 கிலோவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மண்ட உறுதினு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்கிறதுன்னா, நம்ம ஆற்காடு கிச்சிலி ஆத்தூர் கிச்சிலி மாதிரி நெல் ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், உறுதித்தன்மை அந்த நெல் தோல் உறுதி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதே நீங்கள் மாப்பிள்ளை சம்பா ரகத்துக்கு போகிறீங்க, மடுமுழுங்கி ரகத்துக்கு போகிறீங்கன்னா மண்ட உறுதினு சொல்லுவோம். மேலே அந்த தோல் இருக்கும், அதிகமாக இருக்கும். அதை கூடுதலான காலகட்டம் விதை நெல்லாம் ஊற வைப்போம் இல்லையா. அதே மாதிரி இது ரெண்டும் மண்ட உறுதியான ரகங்கள், அதாவது முளைப்புத்திறன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அதை உடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, 3-6 மணி நேரம் அந்த விதைகளை வந்து தண்ணியில் ஊற போடுங்க. விதைச்சிட்டு பின்னால் எப்பயோ மழை தண்ணியில் அது முளைக்கணும்னா 3 மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா போதும். இல்லை எனக்கு நிலத்தில் இருக்கிற ஈரத்தை கொண்டே முளைச்சிரும், இல்லை பின்னாடியே நான் நெல்லுக்கு தண்ணி வச்சிருவேன்னு சொன்னால், சாரி இந்த தீவன பயிர்களுக்கு தண்ணி வச்சு நான் கிளப்பிக்கிறேன்னு சொன்னால் தண்ணி உத்தரவாதம் இருக்கவங்களுக்கு இது நான் சொல்கிறது. அந்த 6 மணி நேரன்றது 6 மணி நேரம் அந்த விதைகளை தண்ணியில் ஊற போடுங்க. அதனுடைய உறுதித்தன்மை குறைஞ்சி முளைப்புத்திறன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அதை எடுத்து போய் அப்படியே உங்கள் நிலத்தில் விதைச்சிட்டு டிராக்டரால் ஒரு சால உழவு ஓட்டிடுங்க. கல்டிவேட்டர் முடிஞ்ச அளவுக்கு கல்டிவேட்டர் போடுங்க, ரொட்டாவேட்டர் வேண்டாம். இப்படி விதைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், எந்த விதை தானியமாக இருந்தாலும் அதனுடைய உயரம் அகலம் என்னாவோ, உயரம்னே எடுத்துப்போமே, உயரத்தை போல 1 மடங்குலேருந்து 1.5 மடங்கு தான் அதுக்கு மேலே மண் வேணும். அதுக்கு கீழே அதிக ஆழம் போயிட்டாலும் அது முளைச்சி வர்றதுக்கு நிறைய போராடி வரும். மேலேயே விதைச்சி விட்டிங்கனாலும் அந்த ஆழத்துக்கு வேர் உடுரி போகுது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகும், அதால் வளர்ச்சி குறையுங்க. இந்த 3-6 மணி நேரம் ஊற போட்ட விதையை விதைச்சிட்டு மேலே ஒரு சால உழவு ஓட்டுறீங்கன்னு போது ஏறக்குறைய அதுக்கு தேவையான ஆழம் போய் சேர்ந்துடும். பெரும்பாலும் அப்படி போய் சேர்றது நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கிற பட்சத்தில் உடனே முளைச்சி வரும். அப்படி இல்லை தண்ணி பாய்ச்சிங்கனாலும் நல்லா வரும். அப்படி முளைச்சி வரும்போது தண்ணியை வச்சு உடனடியாக வடிகட்டுருங்க. விதையை விதைச்சதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிறவங்களுக்கு மட்டும் இது, அப்படி வடிகட்டும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பூமியில் ஈரம் இருக்கும் ஆனால் வந்து தண்ணி நிற்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷனில் செடி அருமையாக வரும். பூ எடுக்கிற வரைக்கும் தக்கப்பூண்டாக இருந்தாலும் சனப்பையாக இருந்தாலும் தண்ணி நிற்கணும்னு அவசியமே இல்லைங்க. அடி ஈரம் லேசாக இருந்தாலே போதுமானது. பூமியை நல்லா புழுதியாக்கி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் தண்ணி வைக்க வேண்டிய அவசியம் பெரும்பாலும் வராதுங்க. ஒரு கால் வெப்பநிலை அதிகமாக இருக்குது, மழையே இல்லை, நல்லா வெயில் அடிக்குதுன்னா தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவே நீங்கள் பூமியை நல்லா பொடியாக புழுதியாக உழுதுருந்தீங்கன்னா ஒரு தண்ணி, அதிகபட்சம் போனால் 2 தண்ணி தாங்க தேவைப்படும். இதில் எனக்கு ஏறக்குறைய 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு மண்ணை நல்லா பொடியாக உழுது வைக்கிறீங்களோ செடி அவ்வளவும் கூடுதல் உயரங்கள் வளரும். எந்த அளவுக்கு செடி கூடுதல் உயரம் வளருதோ அது கூட போட்டி போட்டு வளர முடியாமல் அது உங்கள் நிலத்தில் இருக்கிற களைச்செடி எதுவாக இருந்தாலும், அது புஞ்சக்கலையாகனாலும் இருக்கலாம், நஞ்சக்கலையாக இருக்கனாலும் இருக்கலாம். நஞ்சக்கலைன்றது எது எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய கோரை அருகம்புல் இதெல்லாம் நஞ்சக்கலைங்க. நஞ்சை நிலத்தில் பெரும்பாலும் வரக்கூடிய களை பிரச்சனை எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மூணு களைகளை பிரதானமாக சொல்லுவோம். 1 கோரை, 2 அருகம்புல், 3வது ஏதாவது ஐடியா இருக்கா? ஆரக்கீரை. வட்டத்தை 4 உடைச்ச மாதிரி வரும் இல்லைங்களா, அது ஆரக்கீரை. இது 3 தான் நஞ்சையில் பிரதானமான களை. நீங்கள் இது மாதிரி தக்கப்பூண்டு அடர்த்தியாக விதைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது இருக்கிற ஈரப்பதத்தை பயன்படுத்திட்டு அந்த குறையும் வரும், அருகம்புல்லும் வரும், எல்லாமே அருமையாக முளைச்சி வரும். ஆனால் தக்கப்பூண்டுன்றது எல்லாத்தையும் சமாளித்து மண் வளத்தை பொறுத்து 1 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். 10 கிலோ விதைச்சா போதுன்ற இடத்துல நீங்கள் 13 கிலோவாக விதைக்கும் போது போதுமான காற்றோட்டம் கிடைக்கல, போதுமான சூரிய வெளிச்சம் கிடைக்கலன்னு போது என்ன பண்ணுன்னா, இந்த தக்கப்பூண்டோ சனப்பையோ கூடுதலான உயரத்துக்கு வளரும். இன்னும் நிறைய போட்டி, இன்னும் நமக்கு நிறைய உணவு வேணும், நிறைய வெளிச்சம் வேணும், நிறைய காற்றோட்டம் வேணும்னு உயரம் கிளம்பும். அப்படி கிளம்பும் போது அதுங்க கூட போட்டி போட்டு
இந்த கலைகளால் கண்டிப்பாக வளர முடியாது. கோரை அதிகபட்சம் போனால் உங்கள் முட்டிக்கால் உயரத்துக்கு மேலே வளராது. அருகம்புல் ஒரு அடி உயரத்துக்கு மேலே இது வரைக்கும் நான் பார்க்கலைங்க. தரையோட அகலத்தில் படரும். ஆரக்கீரை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அரடிக்கு மேலே வளராதுங்க. இந்த தக்கப்பூண்டு வளர வளர, தக்கப்பூண்டா சலப்பியோ, இதுங்க உள்ளுக்குள்ளே போகக்கூடிய காற்றோட்டம், சூரிய வெளிச்சம் எல்லாத்தையும் போட்டி போட்டு இதுங்களே எடுத்துக்கிறதால கீழே இருக்கக்கூடிய இந்த கலை செடிகளுக்கு காற்றோட்டமோ சூரிய வெளிச்சமோ கிடைக்கிறது 90% மேலே தடைப்பட்டுரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது அழிஞ்சு போகுதுங்களா? பத்து மாதத்துக்கு சேடை ஓட்டிட்டு 10-15 நாள் விட சொன்னேன் இல்லையா? அப்படி சேடை ஓட்டினதுக்கப்புறம் 8-10 நாளில் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து சின்ன சின்னதாக காற்றுக்குமிழ்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விதைச்சி மடக்கி ஓட்டின இந்த தக்கப்பூண்டோ சனப்பியோ அது மக்கி போகிறதுக்கான அடையாளம். அப்படி மக்கி போகிற காலகட்டத்தில் மண் நல்லா பொசுபொசன்னு இருக்கும். அந்த மாதிரி காலகட்டங்களில் நடவுக்கு முன்னாடியே தேவையான பொம்பளை ஆளுங்க ஒரு 3 பேரோ 4 பேரோ இல்லை ஆம்பளை ஆளுங்க கூட இறங்கி உங்கள் நிலத்தில் அப்படியே களையை எடுங்க. பூமி நைஸாக இருக்கிறதால அந்த காலகட்டத்தில் குறையாக இருந்தாலும் ஈஸியாக எடுக்க வரும், அருகம்புல்லாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். அதுவும் குறிப்பாக இதை சம்பா சீசனில் மட்டும் பண்ணுங்கள். அடுத்தபடியாக அந்த மாதிரி களையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற இடங்களில் 5 அடி உயரத்துக்கு குறையாமல் வளரக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்கள் போடுங்க. ரொம்ப சுலபமாக சொல்கிறதுன்னா மாப்பிள்ளை சம்பா, கருட சம்பா, கைவுர சம்பா, இது மாதிரி நெல் ரகங்கள் போடுறீங்கன்னு போது குடிஞ்சு களை எடுக்கும்போது நம்ம முகத்தில் களை கொத்து பயிர் மூஞ்சில் குத்தாத வரைக்கும் நம்ம களை எடுப்போம். அதுக்கப்புறம் அதில் படரக்கூடிய இலை பரப்பளவுன்றது கீழே நிழல் போயிடும், சூரிய வெளிச்சம் கிடைக்காது, காற்றோட்டம் வர்றதையும் வந்து அந்த நெல் தான் எடுக்கும். அப்படின் போது இதில் மிச்ச சொச்சம் நின்ன கோர அருகம் புல்லும் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க மறுபடியும் காற்றோட்டம் சூரிய வெளிச்சம் கிடைக்கலன்னு போது பெரிய அளவில் மறுபடியும் அடி வாங்கும். இந்த மாதிரி 1 வருஷம் பண்ணிங்கனாலே உங்கள் நிலத்தில் களை பிரச்சனையை 90% காலி பண்ணலாம். இது என்னுடைய சொந்த அனுபவம். அதே நேரத்தில் இதை நான் கண்டுபிடிச்சேன்லாம் கதை சொல்ல முடியாது. இதெல்லாம் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பண்ணது தான், ஒன்றும் புதுசாக கிடையாது. நடுவில் நம்ம பாரம்பரியத்தை நம்ம மறந்துட்டோம், அதில் வந்தால் வேணாம். இது களை கட்டுப்பாட்டில் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்காங்க இல்லை? நெல் சம்மந்தமாக வேறு கேள்விகள் இருக்கா? ஏன்னா நண்பர் ஒருத்தர் மணிலா சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அவருக்கு நான் பதில் சொல்ல போகிறோம். நெல் விஷயமாவோ பயிர் நெல் பயிர் சார்ந்த விஷயமாக கேள்விகள் இருந்தா கேருங்க, இல்லைன்னா அவரோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முன்னாடி வாங்க ஐயா. ஐயா, அது உங்க மண் வளத்தை பொறுத்து, நீங்க இருக்கிற தட்பவெப்ப மண்டலத்தை பொறுத்து மாறுங்க. அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு மாடர்ன் சயின்ஸ் தேவை, கண்டிப்பா சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட், வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் வேணுங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, நவீன அறிவியல் கண்டிப்பா நமக்கு தேவை. செல்போனை எப்படி எல்லாரும் ஏத்துக்கிட்டோம்? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர்ட்டங்க ஐயா செல்போன் இருந்து இங்க இருக்கவங்கள 100-90 பேர் கையில் செல்ஃபோன் இருந்திருக்காது. ஏன்னா செல்ஃபோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 26-27 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாத வீடு யார் வீடியாவது இருக்கீங்களா? செல்ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. ஆண்ட்ராய்டு இப்போ என்ன காலகட்டம் போகுதுன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாத குடும்பம் இல்லைன்ற அளவு போயிட்டுருக்கு. இது மாதிரி ஏற்றுக்கிற போது அறிவியல் தொழில்நுட்பங்களையும் ஏற்றுக்கணுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, பாரம்பரிய அறிவியல், சாரி, பாரம்பரிய விவசாயம் பேசுகிறேன். நிறைய பேர் சொல்கிறான், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு மனோவியாதி மாதிரி பல்கலைக்கழக திட்டத்தை பொழப்பாக வச்சுருக்காங்க. நவீன அறிவியல் நமக்கு தேவை. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அறிவியலுக்கு விரோதமாக போனால் யாருமே ஜெயிக்க முடியாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம பாரம்பரியமாக பண்ணிட்டு இருந்த விஷயங்கள். அதே நேரத்தில் இதில் மாடர்ன் சயின்ஸும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த காற்றுல ஈரப்பதம்ன்றதோ டெம்பரேச்சரோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லலை. அவங்க பாஷையில் சொல்கிறதுனா, காலைல 10 மணிக்கு மேலே அவங்க இப்போ நெல் பயிரில் மழை தண்ணி ஈரம், சாரி பனி ஈரம் இருக்கா, கண்டிப்பாக நோய் வரும். சாயந்தரம் 4 மணிக்கு உங்கள் நெல்லில் பனி காரணமாக தண்ணி துளி தெரியுதா, கண்டிப்பாக நோய் வரும். அதுதான். ஆனால் இப்போ 1 வாரத்துக்கு என்ன வெப்பநிலை வருதுன்னு தேவைப்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இது நமக்கு மிகப்பெரிய பலம். இதுக்காகவாவது ரெண்டாவது ஒரு ஐயா இப்போ என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, இந்த வெப்பநிலை தாக்கம் எப்படி போகும் ஐயா? நிச்சயமாக அது யாராலையும் கிடைக்க முடியாது. அதே மாதிரி உங்கள் மண்ணுக்கு என்ன வகையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணுன்ற அது தனி டாப்பிக்குங்க. மண் வளத்தை பொறுத்து மாறும். ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேங்க, நம்ம கையில் 5 விரல் இருக்குது, 5 விரல் எங்கேயாவது உப்பாக இருக்குங்களா? அதே மாதிரி மண்ணுக்கு மண் வளம்ன்றது வித்தியாசப்படும். அது நீங்கள் கண்டிப்பாக சாயில் டெஸ்ட் தான் பண்ணும். நீங்கள் பாலேக்கர் மெத்தடில் ஒன்றாலும் பயிர் வச்சுக்கோங்க, நம்மாழ்வார் மெத்தடில் ஒன்றாலும் பயிர் வச்சுங்க, வேறு எந்த முறையில் ஒன்றாலும் பயிர் வச்சுங்க. ஆனால் உங்கள் மண்ணை பற்றிய புரிதல், உங்கள் தண்ணீரை பற்றிய புரிதல், நீங்கள் வைக்கிற நெல் அல்லது வேறு பயிர்கள்
ஏன்னா ரெண்டாவது சீசன் நெல் போகாதீங்கன்ட்டுனா மாற்று ஏற்பாடு என்னன்னு அடுத்து கண்டிப்பாக கேள்வி வரும். மாற்று ஏற்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து, பச்சை பயிறு, காராமணி, இது மாதிரி உங்கள் பயிர் ரகத்து உங்கள் மண்ணில் எது ஒத்து வருமோ. இப்போ நஞ்சை பூமியாக இருந்ததுன்னா உளுந்து போயிடுங்க. ஓரளவுக்கு தண்ணி வசதி இருக்குது, அதே நேரம் காய்ச்சலுக்கும் பயிற்சலுக்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குன்றவங்க பச்சை பயிர் போங்க. தண்ணிக்கு வாய்ப்பு ரொம்ப குறவுன்றவங்க காராமணிக்கு போங்க. இது மாதிரி பயிர் வகை தானியங்கள் போகும்போது உங்கள் நெல் பயிர் எடுத்துக்கிட்ட அந்த தழை சத்தம் திரும்ப உங்கள் மண்ணுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, பருவநிலை மாற்றம் பற்றி பேசும்போது பல்கலைக்கழக ரகங்களோடு ஒப்பிடும்போது நம்ம பாரம்பரிய ரகங்கள் இன்றைக்கி நேற்று இல்லைங்கய்யா, அவை ஏற்பட்ட காலத்துலேருந்து அது பல ஆயிரம் ஆண்டுகளாக பல லட்சம் ஆண்டுகளான்றது நிச்சயமாக நம்மள யாருக்கும் தெரியாது. இது மாதிரி எவ்வளவோ இயற்கை இடர்பாடுகளை தாண்டி தாங்க வந்திருக்கு. உயர் விளைச்சல் தரக்கூடிய பல்கலைக்கழக ரகங்களோட ஒப்பிடும்போது பாரம்பரிய ரகங்கள் இதெல்லாம் சிறப்பாகவே சமாளித்து நிற்கும். அதால் அதை பற்றி நீங்கள் தயங்க வேணாம். ஆனால் இந்த விஷயம் கவனமாக இருங்க, நெல்லில் எதெல்லாம் சுனை இருக்கோ அந்த நெல் ரகங்களில் நோய் தாக்கம் குறவாக இருக்கும், பூச்சி தாக்கம் குறவாக இருக்கும். திரும்ப திரும்ப நெல் நடாதீங்க, சம்பா சீசனோடு முடிச்சிருங்க.